மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசனை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உலக புகழ்பெற்ற 126வது மலர் கண்காட்சி துவங்கியுள்ளது. மேலும் 19வது ரோஜா கண்காட்சியும் நடைபெறுகிறது. தற்போது வார விடுமுறை என்பதால் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் குவிந்த வண்ணம் உள்ளனர். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு சேவ் த வைல்ட் லைஃப் என்ற தலைப்பில் வனவிலங்குகளின் உருவங்கள் 100,000 ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.